solo body. Chamma ya samikira, pengir marzikira. Ne kyor puke? Yallar vanga. Always welcomes you. இன்னைக்கு நம்ம சோளப் பொரி பண்ண போறோம். அதாவது சோளப் பொரி பண்றதுக்குனே இருக்கிற சோளத்தை வச்சு நம்ம சோளப் பொரி பண்றோம். நம்ம வீடியோ பார்த்துட்டு நம்மளும் சோளப் பொரி பண்ணணும்னு ஏதாவது ஒரு சோளத்தை வச்சு சோளப் பொரி பண்ணா அது சோளம் வந்து பொரியாது. இந்த மாதிரி பெரிய சோளம் வாங்காதியே, இது சோளப் பொரிக்கு ஆகாது, இது என்ன சோளம் பொரியாது, அதனால இது வேண்டாம். சோளப் பொரிக்குனே உள்ளது இந்த மாதிரி சின்ன சோளம் தான். இதை வாங்கி சோளம் பொரிச்சு சூப்பராக சாப்பிடுங்க. வாங்க நம்மளும் சாப்பிடுவோம். மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கிறோம். சாந்தா அரைக்கும் போது கூட இந்த மஞ்சளோட வாடை வந்து அந்த ஈரத்தில் போயிடும் போல. பொடியை அரைக்கும் போது அந்த மஞ்சளோட வாடை அப்படியே கமகம் இருக்குனே. உன்னோட வாடை எப்படி இருக்கு? நல்லா மணக்குது, பயங்கரமா நல்லா இருக்கு. தெரிஞ்சுக்க உடஞ்சிட்டு தான் வர அடிச்சிருந்தோம்னா நல்லா நீட்டாக எடுத்துட்டு வந்து வேலையை மட்டும் சீக்கிரம் முடிச்சிருவோம்பா. ஹலோ, அவங்க திரும்பி வர மாட்டாங்க. நிறையா போடு, அதுதான் அது நல்லா இருக்கு. அதுக்கு உள்ள மாதிரி கட்டுப்பட்டு மாதிரில தயார் பண்ணியிருக்கேன் அந்த மூடி. அடுப்புக்குள்ள ஊத்து வரணும், எப்படி அதை சமைக்கிறது? மழை, கடுமையான மழையால. வெண்ணெய், ரோட்ல போகும்போது சில இடத்துல போகும்போது அப்படியே அந்த சோளப்பொரி வந்து கமகமனு மணக்கும். அதுக்கு என்ன காரணம்னா இந்த தேங்காய் எண்ணெயும் வெண்ணெயும் தான். இது ரெண்டும் சேர்த்தோம்னா கமகமனு வாசனை சூப்பரா இருக்கும். இன்னைக்கு வாசனையோட சேர்ந்த சோளப்பொரி ஒரு புடி. செக்கில ஆட்டின சுத்தமான தேங்காய் எண்ணெய், சோளம், கேமராப்ல ஒரே எண்ணெய் தண்ணி.
வெண்ணையும் தேங்காய் எண்ணெயும் பண்ற பாடுதான். சோளப்பொரி புதினா பொடி முணுக்கன கல்லுப்பு டேஸ்ட் பார்த்து சொல்றேன். புதினா சோளப்பொரி ரெடி. சிக்கில ஆட்டுன சுத்தமான தேங்காய் எண்ணெய், வெண்ணெய், முணுக்கின மஞ்சத்தூள், வறுத்து அரைச்ச மிளகாத்தூள், முணுக்கின கல்லுப்பு, வெளியில குச்சி கொடுத்துருங்க. மணி 3 மணி தான் ஆகுது, ஆனால் கிளைமேட்டை பாருங்கள், மழை வர்ற மாதிரியே இருக்குது. இந்த மழை வர்ற நேரத்தில் சுட சுட சோளப்பொரி, காரமா புதினா டேஸ்ட்டு. சோளப்பொரி, இந்த சோளப்பொரி சோளப்பொரியோட டேஸ்ட்டோட அந்த புதினா வாசனையும் சேர்ந்து இப்படி புதினா மாதிரியே இருக்குது, அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த சோளப்பொரி கடையில் வாங்கி சாப்பிடோம்ல அதே மாதிரியே கமகமுன்னு கார சாரமாக நச்சுன்னு இருக்குது. இந்த சாயந்தர நேரத்தில் மழை வர போகிற நேரத்தில் நல்ல தீனி, என்ன முன்னாடி திறதான் இல்லை, இல்லாட்டி படம் பார்த்துட்டு சாப்பிட்ற ஃபீல் இருக்கும். இருந்தாலும் நச்சுன்னு தீனி போட்டுக்கிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி திருச்சியில் உள்ள ஒரு குழந்தைகள் காப்பக இல்லத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த இல்லத்துக்கு நம்ம போன வருஷம் வந்தோம், பிரியாணி சமைச்சு இங்கே சாப்பாடு கொடுத்துருக்கோம். அதை நம்ம வீடியோவில் பார்த்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் சில பேர் இங்கே படித்து முடிச்சுட்டு இருக்க இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தோம் அம்மா சொன்னாங்க. அதை கேட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அந்த நல்ல மனசுக்கு ரொம்ப நன்றி. இந்த வருஷம் வரும்போது இந்த குழந்தைகளுக்கு அவங்க வந்து நோட்டு பேனா புக்கு எதுவும் வாங்கி தரவாமான்னு கேட்டிருந்தோம். அவங்க அம்மா சொன்னாங்க இது நோட்டு பேனாலாம் வந்து பள்ளிக்கட்டில் கொடுத்தாங்க. அந்த குழந்தைகளுக்கு போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு சொட்டு பள்ளிக்கடை போயிட்டு வர்றதுக்கு சைக்கிள் எதுவும் வாங்கி கொடுத்தா ரொம்ப உதவியாக இருக்குன்னு சொன்னாங்க. அது நம்ம இன்றைக்கி நம்மளால் முடிஞ்சால் வாங்கி கொடுத்துருக்கோம். இதை வந்து நாங்கள் வந்து சாதாரணமாக வாங்கி கொடுக்கல, நாங்கள் வாங்கி கொடுக்குற அளவுக்கு எங்களை உயர்த்தின நம்மளோட சப்ஸ்கிரைபர் அத்தனை பேருக்கும் வில்லேஜ் குக்கிங் சேனல் சார்பாக ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறோம். வேறு என்னமா உதவி வேணும்னு அம்மாட்ட கேட்டிருந்தோம். இங்கே வந்து அந்த 45 குழந்தைகளை வந்து நாங்களே வந்து மக்களோட ஆதரவோடு தான் நாங்கள் வந்து பாதுகாத்து வச்சுக்கிட்டு இருக்கோம். மக்களாக ஏதாவது எங்களுக்கு உதவி பண்ணால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோ பார்க்குற யாரும் உதவி பண்ணுங்கிற என்ன இருக்கிறவங்க இந்த தயவு செஞ்சு சாப்பாடுக்கு படிப்புக்கு உதவி செய்யுங்க. இது போக படித்து முடிச்சுட்டு இருக்க இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குற இடத்துல யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா, இங்கே படித்து முடிச்சிருக்க இளைஞர்களுக்கு நீங்கள் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப புண்ணியமாக இருக்கும். ஆதரவு கொடுத்த எல்லா மக்களுக்கும் ரொம்ப நன்றி. Thank you. Thank you.
ஐயோ நீ பாத்தியா, நீ பாத்தியா வந்த அப்படி வச்சு. படிப்பு மட்டும்தான் உங்கள்ட்ட அழியாத செல்வோம், அதனால யாரும் இல்லைன்னு கவலைப்படாதே. உங்க படிப்பு உங்க கூட இருக்கும் சரியா, எல்லாரும் நல்லா படிக்கணும். நாங்க போயிட்டு இன்னொரு நாளைக்கு வரோம். ஓகே, பாய் பாய். தேங்க்யூ.